hi students today we are going to take a class on 12th standard computer science chapter number one function let we go let we see about for the top first topic function first of all last year we know very well uh, know about for the the content name algorithm and the programming language so as well as same process will be continued for the in this section let we, let, let we go so first of all

அல்காதம் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும்னா அந்த ஃபுல் கான்செப்டை எக் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னா வி ஹாவ் யூஸிங் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொக்ராமிங் லாங்குவேஜ் ஃபுல்லாக எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னா ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக தான் எக்ஸ்பிரஷன் பண்ணுவோம் ஸோ அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்

ப்ரோக்ராம் ஃபுல் அண்ட் ஃபுல் பில் பண்ணிருக்கு ஆக்சஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா சப்ரோட் சொல்லுவாங்க இந்த சப்ரோட்டிங்க இன்னொரு நேம் என்னன்னா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க சார் சம்பந்தப்பட்ட பார்க்க போற டாபிக் நேம் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தட் மீன் ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம்ல ஈஸியா ஆக்சஸ் பண்ற ஒரு மெயின் கான்செப்ட்னா சப்ரோட்டின் தான் சொல்லுவாங்க சரி இஸ் அ பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் நோட்டின் பாயிண்ட் நோட்டின் பாயிண்ட் சரி சப்ரோட்டின் ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடு ஒரு பெரிய பிக் ப்ரோக்ராம்ல ஒரு ஸ்மால் செக்ஷனா ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் ஏரியாவில் இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ரோட்டின் சொல்லுவாங்க அப்போ அந்த ஹோல் பார்ட் ஆஃப் யூ செப்பரேட் பையா ஆக்சஸ் பண்ண ரிப்பீட்டடாக அந்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ரோட்டின் சொல்லுவாங்க அந்த சப்ரோட்டின்ஸ் தான் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க சரிங்களா

ஃபங்க்ஷன் வந்து ஆக்சஸ் ஆகும் அந்த ஒவ்வொரு யூனிட் செக்டரும் ஆக்சஸ் பண்ணும்போது என்னென்ன ஆக்சஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் என்னென்ன கண்டெயின் பண்ணுதுன்னா செட் ஆஃப் வேர்ட்ஸு இன்புட் ஸோ இன்புட்டும் அவுட் என்ன பேஸ் பண்ணி தான் ஆக்சஸ் ஆகும் ஸோ அந்த இன்புட்டுக்குள்ள இன்புட் என்ன ஆகணும் வேரியன்ட் தட் மீன்ஸ் வேரியன்ட் மீன்ஸ் வேரியபிள் சொல்லுவாங்க எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க அண்ட் ஃபைனலி தே வில் பி ப்ரொடியூசர் கரெக்ட் அவுட் புட் இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷன் ஆக்சஸ் ஆகும் இப்ப நம்ம என்ன எக்ஸாம்பிள்ஸ் பண்ணா ஃபங்க்ஷன் ஸ்பெசிபிகேஷன் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏ ஈக்குவல் டு டுவெண்டி ஃபோர்னு கொடுத்துருவாங்க இங்க ஏது பாத்தீங்கன்னா வேரியபிள் ஆகும் டுவெண்டி ஃபோர் இஸ் ஏ கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் ஒரு வேரியபிள் ப்ராசஸ்ல எக்ஸ்பிரஷன் தான் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும் தட் மீன்ஸ் ஏ ஈக்வல் டு டுவெண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர்ல எக்ஸ்பிரஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க பட் இது வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் இல்ல இதுதான் வேரியபிள் சோ அந்த வேரியபிளுக்கான டுவெண்ட்டி போர்ன்றது வேல்யூஸ ஸ்பெசிஃபை பண்ணி எக்ஸ்பிரஷன் தான் இது வந்து எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க இது கம்ப்ளீட் இது டுவெண்ட்டி போர்ன்றது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது ஒரு ஃபுல் ஹோல் செட்டப் தான் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க அப்ப இந்த டுவெண்ட்டி போர் என்னன்னா இட் இஸ் அங்க்ஷன் டெஃபினேஷன் சொல்லுவாங்க சரி நான் பங்கன் டெஃபினேஷன் சொல்லுவாங்க என்ன டெஃபைன் பண்ணா இப்போ ஏன்ற வேல்யூஸ்க்கு ஏன்ற வேரியபிளுக்கு டுவெண்டி போர் என்ற வேல்யூஸ்ன்றத டிஃபைன் பண்ணதான் பங்கன் டெஃபினேஷன் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பயோடேட்டா கொடுத்து தான் பாத்தீங்கன்னா டெஃபினேஷன் சொல்லுவாங்க சோ इंगेपारेंगा लेट विच एबाउट 21 बींग अ बाउंड टू द नेम ऑफ़ ये इसे कंप्लीट डेफिनेशन तो डेफिनेशन आर नॉट एक्सप्रेशन नोटिड आउं डेफिनेशन है ना नॉट एक्सप्रेशन बट द सेम टाइम एक्सप्रेशन आज आज तो ना देर ट्रीटेड डेफिनेशन डेफिनेशन में एक्सप्रेशन कटियार है एक्सप्रेशनों डेफिन பேராமீட்டர்னு சொல்லுவாங்க பேராமீட்டர் அண்ட் சொல்லுவாங்க போத் சேம் ஃபார் ஃபார் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் வேர்டர் இருக்கும் இருக்கும் ஆஃப் ஆல் பேராமீட்டர் என்ன இதுக்கு ஸ்மால் டூ திங்ஸ் தட் மீன் பேராமீட்டர்ஸ் த வேரியபிள் பேராமீட்டர் வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்ல பேராமீட்டர் வந்து ஒரு வேரியபிள் தான் பட் த ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு அந்த பங்கன் டெபனேஷன்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிளுக்கு பாஸ் பண்றது அப்ப அந்த பேராமீட்டர் வேரியபிள் பாஸ் பண்ணது தான் பாத்தீங்கன்னா வேல்யூஸ் தட் மீன் அந்த வேல்யூஸ் பாஸ் பண்றது பேர் தான் ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு தான் இது வந்து ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் சரிங்களா சி ஈக்குவல் ஏ பிளஸ் ஏ பிளஸ் பின்னு கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் இது ஆப்ரண்ட் இது வந்து ஆப்ரேட்டர்

ரெக்கவரிஸ் பி க்ரெட்டர் தன் ஈக்குவல் டூ ஜீரோ ரிட்டர்ன் ஏ டு த பவர் ஆஃப் பி லெட் ரிகார்டிங் பவர் ஆஃப் ஏ பி ஈக்குவல்டு சம்திங் எல்ஸ்னு சொல்கிறாங்க இஃப் பி க்குவல்டு ஜீரோ தென் ஒன் எல்ஸ் ஏ மல்டிபிளேஷன் ஆஃப் பவர் ஆஃப் ஏ ஆஃப் பி மைனஸ் ஒன் இது இஸ் ஏ இது கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் சொல்வாங்க ஸோ இதில் எது ஃபங்க்ஷன் எது டெஃபனேஷன்மா இந்திய அபோவ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ எனி பேராமீட்டர் ஃபார் பி சரிங்களா இந்த பேராமீட்டர் பிள்ளது எந்த விதமாக விதமான பண்ணலை தட் மீன் இது ஏன்னா இது இஸ் இதுமீட்டர் டைப் அப்போ ப்ரீ கண்டிஷன் சொல்லுவாங்க இப்போ இந்த பிக்கு இந்த பி இந்த பேரண்டருக்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் ஆர்குமெண்ட் மூலியமாக பாஸ் பண்ணுவோம் அப்போ ப்ரீ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெக்கவரேஷன் சொல்லுவாங்க போஸ்ட் கண்டிஷன் ரெக்கார்டன் ரிட்டர்ன் சொல்லுவாங்க ஸோ தேர் இஸ் நோ எனி டேட்டா டைப் ஸோ இந்த டேட்டா டைப் எந்த விதமான ப்ராசஸும் இல்லாத போது சம் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எரர் வந்து ஆக்சஸ் ஆகும் ஸோ இதுதான் கம்பெனியில் தான் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் என்னன்னு சொல்லி ரெக்டிஃபை பண்ணிட்டு ஆக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இந்த ப்ராசஸ்ல எக்ஸ்பிரஷன் என்ன சொன்னா இட் கேன் ரிட்டர்ன் ஒன்னு கொடுத்துருப்பாங்க அதாவது பி ஈக்குவல் டு ஜீரோ தென் ஒன் அப்போ நம்ம ஒன் ரிட்டர்ன் ஒன்னு போது இந்த டைப் நம்ம இன்டிஜர் டைப் எடுத்துக்கணும் சரிங்களா இன்டிஜர் டைப்பாக கொடுக்கும் ரிட்டர்ன் பண்ண ஸ்டேட்மெண்ட்டும் இன்டிஜர் டைப்பா தான் வரும் சரிங்களா வேரியபிள் கொடுக்குற வேல்யூஸ் இன்டிஜர் இன்டிஜர் டைப் தான் ரிட்டர்ன் டைம் ரிட்டர்ன் பண்ணதும் ஆஸ் வெல் அஸ் சேம் ஆஸ் வெல் அஸ் ஃபார் ரிட்டர்ன் டைப் இஸ் ஆல்சோ வேல்யூ வேல்யூஸ் இஸ் ரிட்டர்ன் இன்டிஜர் வேல்யூஸ் ஸோ

without data type saying do you understand student this is the concept let me see about next class on with the parameter type method okay thank you student